உங்க வாழ்க்கையில் நீங்க யாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தீங்களோ, யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்களோ, யாருக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினைச்சீங்களோ, அவங்களே உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கலாம். அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்ததுனாலும், அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததுனாலும், அவர்கள் உங்களுக்கு நன்றி இல்லாமல் இருந்ததுனாலும் இன்றைக்கு உங்க உள்ள துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு இல்லைனாலும் இவங்களுக்கு கொடுத்தனே, எனக்கு இல்லைனாலும் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தனே, இவங்களுக்கு உதவி செய்தேனே, இவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், இவங்களை எவ்வளோ நான் பார்த்துருக்கிறேன், இவங்களுக்கு எவ்வளோ பராமரிச்சிருக்கிறேன், ஆனால் இவர்கள் இப்படி எனக்கு துரோகம் செய்து விட்டார்களே என்று தேவ பிள்ளைகளை நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நம்பிக்கை துரோகம் என்பது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனை எனக்கு காட்டி கொடுப்பான். உடனே எல்லாம் கேட்குறான், நானா நானா நானா, எத்தனை பேர் கேட்டான், நானா நானான்னு 12 பேரும் கேட்டான். அதில் ஒருத்தன் யூதாஸ், அவனே கேட்குறான், நானா காட்டி கொடுக்க போறேனே அவன் தான், அவன் கேட்குறான் நானா. இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு நம்மிடத்தில் நம்பிக்கை பெற்ற மனிதர்கள் நமக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீ அதை மறந்துரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ அதை மறந்துரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு கிருபைகளை தருவேன், நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறார்.